ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு இலக்கியா வெங்கட் பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் வந்து ரீசெண்டாக இப்போது ஊருக்கு போயிருந்தேன் எதுக்காகனா தாத்தா பாட்டிக்கு வந்து தேவசம் கும்பிட்டோம் ஸோ அதுக்காக ஊருக்கு போயிருந்தேன் அந்த வீடியோவும் அதுக்கப்புறம் ஒன் வீக்கு கழித்து ஒரு விசேஷம் நடந்தது என்னோடய அண்ணா பொண்ணு அண்ணான்னா என்னோடய பெரியப்பா பையனோட பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடந்தது ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கும் போயிருந்தோம் அது எல்லாத்தையும் ஓவராலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து ஒரு ஒன் வீக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன் நான் வந்து இப்போ காலையில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா கோதுமை அடை தான் செஞ்சிட்ருக்கேன் இது வந்து நம்ம இலையிலையும் போடலாம் இலையில தான் மெயினாக போடணும் அப்போ வந்து இலை என்கிட்ட இல்லாததுனால ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து அடை மாதிரி தட்டி அதை எடுத்து பேனில் போட்டேன் நீங்கள் வந்து மெயினாக இலை கண்டிப்பாக தேடி இலையில் போடுங்க ஜிப்லாக் கவர் யூஸ் பண்ணாதீங்க நான் வந்து எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் கோதுமை மாவு இப்போ ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு மட்டும் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் இது எல்லாத்தையும் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நல்லா தாளித்து விட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுட்டு அடை மாதிரி இதுவே கெட்டியாக நம்ம பிசைஞ்சு அடை மாதிரி தட்டினோன்னா அது அடை இந்த மாவுலையே கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி தோசை மாதிரி கலந்து ஊற்றினோன்னா அது வந்து கோதுமை தோசை சிம்பிளாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு இப்போ வந்து நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா நான் அந்த தேவசம் கும்பிட்டோன்னு சொன்னேன் இல்லையா பாட்டி தாத்தாவுக்கு அதுக்கு வந்து நான் முத நாள் நைட்டே கிளம்பிட்டேன் நான் மட்டும்தான் போனேன் ஏன்னா அந்த தேவசம் வந்து வியாழக்கிழமை வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம் ஸோ எல்லா பிள்ளைங்களுக்கு வெங்கிக்கெல்லாம் காலேஜ் ஸ்கூலில் இருந்ததுனால நான் மட்டும்தான் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு நான் மட்டும் போயிருந்தேன் ஸோ இது வந்து நம்ம அடுத்த நாள் காலையில் வீடியோ பார்க்குறோம் ஸோ எல்லோரும் வந்தாச்சு இவங்களெல்லாம் நீங்கள் புதுசாக இப்போ வீடியோவில் பார்க்கலாம் இவங்களாம் யார் யாருங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் மொதல் நாள் நைட்டு வந்து நான் ஊருக்கு போய் சேரும்போது கிட்டத்தட்ட எயிட் தேர்ட்டி இருக்கும் இது வந்து யார் வீடு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் என்னோடய தாத்தா பாட்டி வீடு அவங்க வந்து இப்போ இறந்துட்டாங்க இப்போது மாமா இங்கே இருக்காங்க என்னோடய தாய் மாமா வீடு தான் இது ஸோ நான் வந்து லெவன்த்து டுவெல்த்து இங்கே இருந்து தான் ஸ்கூலுக்கு போய் படித்தேன் இந்த ஊர் பேர் வந்து தென்னங்குடி பாளையம்னு சொல்லுவாங்க ஆத்தூருக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ தென்னங்குடி இருந்து ஆத்தூருக்கு ஸ்கூலுக்கு நான் வந்து சைக்கிளில் போவேன் அப்போது வந்து அண்ணனும் நானும் லெவன்த் டுவெல்த் படிக்கும்போது இங்கே பாட்டி வீட்டில் இருந்து தான் படித்தோம் ஸோ இப்போ வந்து பாட்டி இல்லை எனக்கு வந்து எங்கள் எல்லாருக்குமே பேர பிள்ளைங்க எல்லாத்துக்குமே பாட்டி தாத்தானோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோடய அம்மா அப்பாவை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போது அவங்க ரெண்டு பேருமே இப்போ இல்லை பாட்டி வந்து ஓ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க அந்த டைமில் என்னால் வரவும் முடியல ஏன்னா அப்போ வந்து நாங்கள் யூஎஸ்ல இருந்தோம் இருந்து டக்குன்னு வர முடியாததுனால அந்த டைமில் வந்து கோவிடும் கூட சென்னையிலருந்து கூட ட்ராவல் பண்ண முடியாத மாதிரி இருந்தது ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக தான் இருந்தது இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்காக சமையல் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சமையல் வந்து ஆள் வச்சு தான் பண்ணாங்க இப்போது மெயினாக நான் வந்து புளி குழம்பு மட்டும் வீடியோ எடுத்து நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றி அந்த வத்தல் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து உப்பு வரமிளகா இதில் மெயினாக என்ன பண்ணாங்கன்னா சின்ன வெங்காயமும் பூண்டும் தட்டி அதில் போட்டிருக்காங்க அது வந்து நல்ல ஒரு வாசமாக கொடுக்கும் அதுலேயே உப்பு சேர்த்திக்கோங்க தக்காளி வந்து அப்படியே இன்ஸ்டண்ட்டாக கட் கட் பண்ணி அதுலேயே ஆட் பண்ணிகிட்ருக்காங்க நான் வந்து இப்போது இந்த புளிக்குழம்பு குழம்பு ரெசிபி மட்டும்தான் காமிக்கிறேன் ஆனால் அன்னைக்கு வந்து சமையல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க இதில் லாஸ்ட்டாக மிக்சியில் அரைச்ச ஒரு பேஸ்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னா வர கொத்தமல்லி வர மிளகாய் நம்ம ஜீரகம் மல்லி கடலைப்பருப்பு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து அதுக்கப்புறம் அதை எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி இந்த புளிக்குழம்போடு கொழம்போடு சேர்த்திருக்காங்க அதை வந்து நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அது அப்படியே நான் உங்கள் கிட்டே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ பொரியலுக்கு சாப்பாடு குழம்பு ரசம் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சைட் பை சைட் நாங்கள் எல்லோரும் ஜாலியாக உட்காந்து இருந்தோம் இவங்க தான் வந்து என்னோடய தாய்மாமா பக்கத்தில் வந்து தாய்மாமா பொண்ணு ரூபி இவங்க வந்து என்னோடய அத்தை தாய்மாமாவோடய ஒய்ஃபு அப்புறம் இவங்க எல்லோரும் வந்து என்னோடய பெரியமா பொண்ணுங்க ஃபஸ்ட்டு உட்காந்துருந்தது உஷாக்கா நெக்ஸ்ட்டு கவிதாக்கா நெக்ஸ்ட்டு நான் இங்கு இவங்க வந்து என்னோடய பெரியம்மா அம்மாவோட அக்கா என்னோடய அம்மா அந்த சைடு வந்து பெரியம்மா உட்காந்துருக்காங்க இங்கே வந்து என்னோடய அண்ணி கீழே வந்து எங்களோட ஒரு ரிலேட்டிவ் உட்காந்துருக்காங்க அவங்களும் ஒரு பாட்டி இவங்க வந்து என்னோடய பெரியமாவோட பையன் அரவிந்த் அரவிந்தோட பொண்ணு ஸோ மேக்சிமம் இருந்தவங்க எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் என்னோடய மாமாவோட பேத்தி ரூபியாவோட பொண்ணு குட்டி பொண்ணு வந்து எங்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருந்தால் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பேர் வந்து மகிழினி ஸோ நாங்கள் எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க டைமில் அவங்க சமையல் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க லாஸ்ட்டாக இனிப்பு வடை வந்து தவசத்துக்கு வைப்பாங்க ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க விளக்கு ஏற்றியாச்சு எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டது ஆனால் ஒரு ஓரத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னால் நாங்கள் அந்த தான் இருந்தோம் வளர்ந்தோம் பாட்டி வந்து அந்த இடத்துல இருந்த ஞாபகங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப எந்த இடத்துல இருப்பாங்க எங்கே உட்காந்துருப்பாங்க எங்கே அவங்க நடந்தது போனது வந்தது இது எல்லாம் வந்து எங்களுக்கு அது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது எங்கள் மனசுக்குள்ளே அங்கே எல்லாருமே அக்காங்க எல்லாமே இருந்தாங்க எனக்குமே அது தோணுச்சு என்னென்னா இப்போது இந்த இடத்துல கண்டிப்பாக பாட்டியும் தாத்தாவும் எங்கேயாவது இருந்து பார்த்துட்ருப்பாங்க நமக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்குமே அது ஒரு மனசுக்குள்ளே தோணும் இல்லையா அந்த மாதிரி தோணுச்சு எங்கே இருந்தோ நம்மளை எல்லாத்தையும் இங்கே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு தோணுச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே லதாக்கா அது வந்து என்னோட தாத்தாவோட தம்பி பிள்ளைங்க அவங்க எல்லாருமே கூட வந்திருந்தாங்க எல்லோருமே சேர்ந்து சாமி கும்பிட்டது ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்தது பாட்டியும் தாத்தாவும் எங்களை வந்து ஆசீர்வதிக்கிறாங்க எங்கேயோ இருந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் நம்ம கூட தான் இருக்காங்க மனசுக்குள்ளே நம்ம கூட நம்ம இருக்காங்கங்கிற ஒரு திருப்தியும் இருந்தது சாமிக்கிட்ட போட்டிருந்த ஒரு இலையை வந்து கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு எல்லாத்துக்கும் அது கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணி உருண்டை பண்ணி கொடுத்தாங்க ஸோ எங்களுக்கு வந்து அந்த சாமிகிட்ட வச்சு கும்பிட்டு அந்த இலையில இருந்த சாப்பாடு சாப்பிடும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அது எல்லாத்தையுமே நாங்கள் எல்லாேருமே வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது அமாவாசை டைமில் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பசைஞ்சு அந்த முருங்கைக்கீரை அதெல்லாம் சாப்பாட்டோட குழம்பு ரசம் எல்லாத்தையும் சேர்ந்து அந்த மாதிரி பிசைஞ்சு கையில் உருண்டையாக பிடிச்சி கொடுக்கும்போது அதுக்கு இருக்கிற சுவையே தனி சுவைன்னு சொல்லலாம் அந்த டேஸ்ட் வந்து அந்த அமாவாசை டைமில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோடய தாத்தாவோட அம்மா அப்பாவோடய சமாதி வந்து ஒரு இடத்துல கட்டியிருக்காங்க அங்கே போயிட்டு இதே மாதிரி செஞ்சு நாங்கள் எல்லாம் சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு ரொம்ப நல்லா என் ஞாபகம் இருக்குது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான டேவாக இருந்தது ரொம்ப ப்யூரான ஒரு பிளஸிங்ஸ் கிடச்ச ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒன்றா ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு திதிக்கு ஒரு சேட் விஷயோன்னாலுமே அது வந்து எல்லாத்தையும் பார்த்தது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்தது பிள்ளைங்களுக்கு வந்து லீவாக இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து பிள்ளைங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருந்திருப்பேன் ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்க இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு வந்து இது எதுக்காக பண்ணுறாங்க பெரியவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கும் புரியும் ஒர்க்கிங் டேங்கிறதுனால சுமியும் டுவெல்த்துங்கிறதுனால நான் இப்போ அதிகம் சுமியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை வீடியோலேயும் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அதிகம் சுமியை வந்து போகலாமான்னு கேட்டால் ஓகேன்னா கூட்டிகிட்டு போவேன் இல்லை எனக்கு படிக்கிறது இருக்குது அப்படின்னா ஒன்றுமே சொல்ல மாட்டேன் டக்குட விட்டுருவேன் ஏன்னா டுவெல்த் முடிக்கிற வரைக்கும் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இந்த வீடியோ வந்து நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் எடுத்தது வாழைக்காய் வந்து அம்மா கொடுத்த அமிச்சிருந்தாங்க அதில் தான் நான் வந்து சிப்ஸ் போட்டுட்ருக்கேன் இது வந்து நேந்திரம் வாழைக்காயா என்னான்லாம் எனக்கு தெரியல இருந்தாலும் சரி போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டேன் நல்ல காயாக இருந்தது நம்ம சிப்ஸ் சீவோம்ல அந்த இதில் சீவிட்டு ஜஸ்ட் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து நார்மலாக உப்பு மிளகாத்தூள் போடுவோம்ல அந்த மாதிரி தான் போட்டு பார்த்தேன் பட் இது நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் எனக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல கிறிஸ்பியாகவும் வந்திருந்தது நம்ம சாம்பார் சாதத்துக்கு ரசசாதத்துக்கெல்லாம் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நான் ஒரு வீக் தான் ஊருக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த நைட்டெல்லாம் நான் வந்து ஈரோட்டுக்கு வந்துட்டேன் இந்த வீடியோ வந்து அந்த வீக்கோட வீக் எண்டு சண்டேல எடுத்தது சண்டே வந்து நாங்கள் ரெகுலராக இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துட்ருக்கோங்கிறது நீங்கள் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நான் இது வந்து ஃபோட்டோவாகவும் வீடியோவாகவும் வீக்லி ஒன்ஸ் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ இந்த சண்டே வந்து என்னோடய அண்ணன் பொண்ணு அண்ணன் பொண்ணுன்னா என்னோடய பெரியப்பா அப்பாவோட அண்ணன் பையனோட பொண்ணுக்கு அதை ரொம்ப குழப்புறேன்னு நினைக்கிறேன் என்னோடய அண்ணன் பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் ஸோ கொஞ்சம் மேக்கப்பெல்லாம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா ஃபங்க்ஷனுங்கிறதுனால கொஞ்சம் லிப்ஸ்டிக்கு எல்லாமே கொஞ்சம் எல்லாம் பண்ணியிருக்கேன் சுமிக்கோ அன்னைக்கு வந்து சண்டேங்கிறத லீவு தாங்கிறதுனால கூட்டிகிட்டு போயிருக்கேன் ஏன்னா ரொம்ப படிச்சுட்டே இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால் சுமி ராகவ் வெங்கி நான் எல்லாருமே போயிருந்தோம் இந்த சேரீ வந்து நான் சுமியோட ஃபங்க்ஷன் அப்போ கட்டியிருப்பேன் அந்த வீ ஃபோட்டோஸ் எல்லாம் எதுவுமே நான் வந்து ஷேர் பண்ணலை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த சேரீ வந்து சுமியோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷனில் வந்து நான் இந்த சேரீ தான் வியர் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை ஆக போகிறவங்க எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சாச்சு இந்த பாட்டி வந்து சின்ன வயசுலலாம் எங்களெல்லாம் தூக்கி வளர்த்திருக்காங்க இந்த இடம் வந்து அம்மா வீட்டில் நான் கூடமலைன்னு சொல்லுவேன் இல்லையா அம்மா வீட்டில் இரு அந்த ஊர்லேயே ஒரு மண்டபம் அங்கே தான் இதை எடுத்திருக்காங்க எங்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லபடியாகவே முடிஞ்சுது சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயும் என்னோடய அப்பா சைடோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம் ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு ஆக்சுவலி இந்த மண்டபம் வந்து ஒரு தேட்டராக இருந்தது அப்போல்லாம் வந்து ஒரு தேட்டராக இருந்தது அந்த ஊரில் வந்து தேட்டர் அவ்வளோவுக்கு ஓடாததுனால அதை அந்த இடத்த அப்படியே ஒரு திருமண மண்டபமாக மாற்றிட்டாங்க ஸோ இந்த செட்டப்புமே நல்லா தான் இருந்துச்சு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டாலே அவங்கள வந்து பெரிய பொண்ணாக ஃபீல் பண்ணி இந்த மாதிரி நலுங்கு வைக்கிறதுக்கெல்லாம் மேலே வந்து பொட்டு வைங்கன்னு கூப்பிடுவாங்க எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் இந்த மாதிரி பொட்டு வைக்க கூப்பிடும்போதெல்லாம் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா அதெலாம் எயிட்டீன் இயர்ஸ் பேக்கில் பட் இப்போ வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு அந்த ஃபீல் வந்துருச்சு அப்பப்போ போய் இந்த மாதிரி பொட்டெல்லாம் வச்சுட்டு மணமக்களில் போய் வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டேயும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம் ஸோ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் அங்கேயே விளாண்டுட்டு இருந்தாங்க எப்போவுமே நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வர்றது தான் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எல்லோரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு இப்போது வீட்டுக்கு போயாச்சு ஏன்னா கூடமலையிலே தான் வந்து ஃபங்க்ஷனும் நடந்தது அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி ஈரோட்டுக்கு கிளம்பி வந்தோம் ஏன்னா காரில் தான் போயிருந்தோங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக கிளம்புனா கூட வந்துடலாம் வீட்டுக்கு சீக்கிரமாக அப்படின்ட்டு லேட்டாக தான் கிளம்பி வந்தோம் இந்த வீடியோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எடுத்தது கொஞ்சமாக போண்டா தான் போட்டுட்ருக்கேன் போண்டாவாகட்டும் வடையாகட்டும் வெங்கிக்கு வந்து குட்டி குட்டியாக போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும் அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சைட் பை சைட் கொஞ்சம் தட்டைப்பயிறுத்தை அழிச்சிட்ருக்கேன் நைட்டுக்கு வந்து ரசம் சாப்பாடு இதெல்லாம் தான் செஞ்சு சாப்பிட்டு போகிறோம் ஏன்னா ஒரு சில டைம் வந்து நைட் டைமில் சாப்பாடு குழம்பு ரசம் எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அது நைட் டைமுன்னா ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருவோம் அதுக்காக செஞ்சுட்ருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்